இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே போட்டிகள் தான், பொறாமைகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த காலகட்டத்தில் முயற்சி தான் ஒரு மனுஷனை வந்து உயர்த்தும். யார் வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்கன்னா திறமையாக இருக்கிறவனோ இல்லை புத்திசாலியோ அப்படி கிடையாது. யாரும் மனசை விட்டு பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபே இல்லை. எல்லாருக்குமே வந்து ஒரு மன இறுக்கம் இருக்குது. சில பேர் எப்படி லைஃப்பை லீட் பண்ணாலும் தனிமையாகவே வச்சுக்கிறாங்க. யாரை வந்து பேசுறதில்ல, யாருக்கிட்டையும் பழகிறது கிடையாது. பழகினாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது எடுத்தாலும் வந்து எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது. சைவ உணவு அதிகமாக எடுக்கும்போது மனம் வந்து அமைதியாக இருக்கும், பொறுமையாக இருக்கும், விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அசைவ உணவை சாப்பிடும்போது ஆக்ரோஷமான உணவுகள் அதிகமாக இருக்கும், கொந்தளிப்புகள் அதிகமாக இருக்கும், கோபம் வந்து அதிகமாக வெளிப்படும். நம்ம வெற்றி அடையணுங்கிற எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும். சப்போஸ் வந்து தோத்துட்டா என்ன பண்ணுறது, அப்படி நெகட்டிவாக அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கும் அந்த விஷயத்தை நல்லா செய்யணும். எதிர்பார்க்காத நிறைய பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கும் போது தான் அந்த விஷயத்தில் வந்து எப்படி நம்ம மேலே வர்றது அப்படி நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வந்து பக்குவப்படுத்துறதுக்காக வருது. டிஎன் மீடியா பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அந்த முயற்சி எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறது பற்றி பேசுறதுக்காக நம்மக்கிட்ட டாக்டர் கலைவாணன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். முயற்சி எந்த அளவுக்கு சார் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு? கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே போட்டிகள் தான், பொறாமைகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த காலகட்டத்தில் முயற்சி தான் ஒரு மனுஷனை வந்து உயர்த்தும். யார் வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்கன்னா திறமையாக இருக்கிறவனோ இல்லை புத்திசாலியோ அப்படி கிடையாது. யாருக்கு வந்து முயற்சி வந்து அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே மனசோர்வு அடையாமல், அவங்க தான் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். அதுதான் வந்து வரலாறு ஃபுல்லாக சொல்லுது. இப்போ வந்து ஒரு வண்டு இருக்குது, அது மலரில் வந்து தேன் எடுக்குது. எடுத்த பிறகு அடுத்த மலருக்கு போகுது. அப்போ வண்டோட கால்களில் வந்து மகரந்த தூள் இருக்கும். அதுதான் வந்து அடுத்த மலருக்கு போகுது, மகரந்த சேர்க்கை வந்து ஏற்படுது. இப்படி தான் என்ன பண்ணணும்னா நாமளும் நல்ல நட்பை வந்து ஏற்படுத்திக்கணும், நல்ல சகவாசத்தோடு நம்ம வந்து தொடர்பு படுத்திக்கணும், நல்ல புத்தகம் படிக்கணும், நல்ல இசை கேட்கணும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கோ அதிலெல்லாம் போய் நம்ம வந்து இணைச்சு கொள்ளணும், வாலண்டியாக நம்ம போய் கமிட் ஆகணும். இதனால் என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்க நல்ல விஷயம் நமக்கு வரும், அந்த ஒரு நட்பு வந்து நம்ம மேன்மைப்படுத்தும். அந்த எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தோம்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம டார்கெட் பண்ணோம்னா தொடர்ந்து அதில் முயற்சி பண்ணக்கூடிய அந்த கண்டினியூஸ் எஃபர்ட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் நம்மக்கிட்டேருந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அவங்கக்கிட்டேருந்து இருக்கிற விஷயங்களையும் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அவங்கக்கிட்ட எது வந்து பாசிட்டிவாக இருக்குது, நம்மக்கிட்ட எது நெகட்டிவாக இருக்குது, அந்த தன்னை அறிவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தவங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம், நிறைய புத்தகங்கள் பற்றி பேசுகிறோம், பெரிய புத்திசாலி மாதிரி பேசுகிறோம். ஆனால் தனக்கு என்ன தெரியும், தன்னோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ உனக்கு என்ன தேவை அதுக்கேற்ற நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். எப்போதுமே ஒரு காலகட்டத்தில் யாராக இருந்தாலுமே நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அதில் எனக்கு வெற்றி கிடைக்கலன்னா அப்படியே விட்டுருவாங்க, அப்போ போதும்ப்பா அப்படின்னு ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். அந்த நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு வாசிப்பு இல்லைனா இது ஒரு நல்ல திரைப்படங்கள் இல்லை நல்ல பாடல்கள் இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு வாசிப்புங்கிறதே இல்லாமல் ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்துக்கு என்ன சார் எப்படி சார் இந்த முயற்சியை கொண்டு வர முடியும்? ஆமாம், இன்றைக்கி வந்து தனக்குள்ளேயே வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்கலாம். நிறைய பேர் வந்து தனிமையில் தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த மொபைலோட ஆதிக்கம் வந்து நம்மளோட லைஃப்பில் அதிகமாக இருந்ததால் பெரிய ஃபேமிலியில் நம்ம இருந்தாலும் ஆளுக்கு ஒருத்தர் வந்து கையில் வந்து செல்ஃபோன் தான் வச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து வாட்ஸ்அப் மெசேஜாக போகுது, எல்லாமே வந்து மெசேஜில் தான் போகுது தவிர யாரும் மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபே இல்லை. எல்லாருக்குமே வந்து ஒரு மன இறுக்கம் இருக்குது. சில பேர் எப்படி லைஃப்பை லீட் பண்ணாலும் தனிமையாகவே வச்சுக்கிறாங்க. யாரை வந்து பேசுறதில்ல, யாருக்கிட்டையும் பழகிறது கிடையாது. அப்படியே வந்து யாரும் நெருங்கி வந்து பழகினாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது எடுத்தாலும் வந்து எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது, தீய எண்ணங்கள். ஒருத்தனை வந்து எப்படி வந்து இது பண்ணுற விமர்சனம் பண்ணுறது, தரை குறைவாக பேசுறது, இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் கருப்பு சிலந்தின்னு ஒன்று இருக்குது. அந்த சிலந்திலேயே அது என்ன பண்ணுன்னா அது தனிமையாக தான் இருக்குமா,
அது ஒரு பெண் சிலந்தி வந்து கருப்பு பிளாக்காக இருந்தால் ஆண் அந்த சிலந்தி வந்து அதையும் கொன்று அதாவது அந்த உயிர் எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு அந்த கருப்பு சிலந்தி போகுமா, யாரையும் தன் கூட நெருங்க விடாது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த கருப்பு சிலந்தியாக இருக்காங்க, தனிமையிலேயே நம்ம வச்சுக்கிறாங்க. இதனால் அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. மனசை விட்டு பேசணும், இந்த மாதிரி தனிமையாக இருக்கிறதால அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மனசு வந்து ஏற்றுக்க முடியல. எதிர்பார்ப்புகளே வந்து ரொம்ப அதிகமாக வளர்த்துக்கிறாங்க, அக்செப்டன்ஸே இல்லாமல் போதும். இதனால் வந்து சின்ன விஷயம் தோற்று போனால் கூட அவங்க வாழ்க்கையே போனதாக நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. எதையுமே வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு மனசை வந்து பழக்கப்படுத்தணும். அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் நெகட்டிவிட்டி அப்படின்றது நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒருத்தர் நான் நம்பி சொல்கிறேன்னா எடுத்தோடனே அவர் சொல்லக்கூடிய விஷயம், டே அதெல்லாம் உன்னால் முடியாதுரா போடா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஆமாம், நம்ம வந்து விமர்சனத்தை தாண்டி தான் நம்ம வந்தாகணும். அதுக்காக வந்து முயற்சியே பண்ணாமல் இருக்கக்கூடாது. முயற்சி வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது தான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம செயல் எப்படி இருக்குது, நம்ம எண்ணம் எப்படி இருக்குது, நம்ம பேச்சு எப்படி இருக்குது, இதெல்லாம் தனித்தனியாக நம்ம பிரித்து ஆராயணும்னா நமக்கு வந்து ஒரு செயல் நம்ம செஞ்சால் தான் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். கற்பனையிலேயே நிறைய பேர் இருப்பாங்க, தனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடணும் அந்த மாதிரி ஆயிடணும் ஆசை மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கான செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் கூட இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சோகமான விஷயங்கள் தான் லைஃப்பில் நடந்தால் அதை அவங்களும் ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும். உருவாக்கின வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அந்த ஒரு ஆராய்ச்சி தேவை. அதே போல் வாய்ப்புகள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை தேடி நம்ம போகணும். அதே போல் நல்ல மனிதர்களை போய் சந்திக்கணும். இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து அடிக்கடி அங்கே போகணும். மலை சார்ந்த பகுதி, கடல் சார்ந்த பகுதி, இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போதே நம்ம அந்த விமர்சனம் பண்ண ஆட்களை வந்து எப்படி எதிர்கொள்வதுங்கிற தைரியத்தை நமக்கு அந்த விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ முயற்சி அப்படிங்கிறத நல்ல விஷயத்துலேயும் அதில் போடுவாங்க, கெட்ட விஷயத்துக்கும் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நம்ம அது கெட்டதை ஒதுக்கிட்டு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சி அதில் எப்படி நம்மளோட முயற்சியை முழுமையாக கொடுக்க முடியும் சார்? ஆமாம், இதுக்கு தான் வந்து தன்னை பற்றி ஆராய்ச்சி தேவை. சில பேருக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அதுக்கேற்ற எஃபர்ட்டே இருக்காது, ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சினிமாவில் ஒரு நிறைய பேருக்கு இந்த ஆசை உண்டு. ஏன்னா இப்போ மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்ததால் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறதால ரொம்ப சுலபமாக இருக்கிறதால எல்லாருமே வந்து தன்னை மணிரத்தனமாக வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆசைகள் ரொம்ப ஈஸியாக ஆகிடுது. ஆனால் அதுக்கான செயல்பாடு, அதுக்கான எஃபர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போடணும். சோம்பேறித்தனம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் இருந்துச்சுனாவே ஒருத்தனோட வளர்ச்சியை வந்து அதுதான் குறிக்கணும். அதே போல் தனக்கு தான் எல்லா தெரியும்னு நினச்சக்கூடாது. தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து கேட்கறதுக்கே தயக்கப்படுவாங்க, எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியல சொல்கிறதுக்கே கௌரவ பிரச்சனை நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வளரணும்னு நம்ம நினச்சோம்னா, மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து அந்த ஈகோ இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஈகோ தான் இன்றைக்கி மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது. நம்ம வளர்வதற்கான ஒரு அஸ்திவாரத்தையே அதுதான் வந்து சாப்பிடுது. எந்த ஒரு விஷயமும் வந்து ஈகோ வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக, உறவுகள்லையும் சிக்கல் வருது, செய்கிற வேலையிலையும் சிக்கல் வருது. அப்போ ஈகோ இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது நூற்று நூறு உண்மை தான். ஏன்னா நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு நாள் பண்ணுவேன், மூணாவது நாள் பண்ண மாட்டோம். என்னென்னு கேட்டால் இது எதுக்கு எனக்கு பிடிக்கல, அவங்க அந்த இடத்துக்கு போனேன் அவங்க அதை சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நான் எப்படி முயற்சி நம்ம ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறது? கண்டிப்பாக நல்ல ஒரு கேள்வி தான். ஏன்னா வந்து நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன நம்ம பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு வந்து 100 தண்டால் எடுக்கணும் அப்படி ஒரு டார்கெட்டு நம்ம வைக்கிறோன்னு வச்சிங்களேன், அது வந்து ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், 3 நாள் செய்வோம், 4வது நாள் வந்து யோசிக்க ஆரம்பிப்போம், எதுக்கு 100 தண்டால் செய்யணும், இது வந்து தேவையில்லாத விஷயம், உடம்பெல்லாம் வலிக்குது, என்ன தொடர்ந்து பண்ண முடியல அப்படி விட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு 10 தண்டால் உங்கள் டார்கெட்டை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் நீங்கள் 1 வருஷம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. என்ன ஒரு 10 தண்டால் எடுக்கிறதுக்கு என்ன ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் தான் ஆகப்போகுது, அப்போ நம்ம தொடர்ந்து செய்யலாம். இப்படி எந்த டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ படிப்படியாக அதுக்கான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உயரத்தை நம்ம அடைய முடியும். சில பேர் வந்து உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் வந்து உணவு கட்டுப்பாடு இருக்காது. மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் தவம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விளைவுகளோட பலனை எதிர்பார்ப்பாங்க தவிர எந்த வழியாக போகிறோங்கிறதுல அதில் கவனம் வைக்க மாட்டாங்க. ஆசைப்படுவாங்க தவிர அதை அடைவதற்கு உண்டான எஃபர்ட் வந்து கொஞ்சம் கூட போட மாட்டாங்க. அப்படி ஆசைப்படுறவங்க என்ன பண்ணணும்னா தகுதியை வளர்த்துக்கணும்.
தகுதியை வளர்த்துக்கு சின்ன சின்ன டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எதா ஆகுறீங்களோ அது சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுற தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா தொடர்ந்த பயிற்சி தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரும். ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு பெரிய ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனம் தான். தொடர் பயிற்சி தான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த தொடர் பயிற்சி எடுக்கக்கூடிய சில நபர்கள் என்ன, முக்கியமாக சில நபர்கள் என்ன எப்படி இருப்பாங்கன்னா, அவங்ககிட்ட திறமை இருக்கும், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சோம்பேறித்தனமும் கூடவே இருக்கும். ஒரு 8 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை 4 மணி நேரத்தில் பண்ணுவாங்க, மீதி 4 மணி நேரம் சோம்பேறித்தனத்தை கழிச்சிருவாங்க. அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி நம்ம விட்டு ஒழிக்கப்படுறது, நம்ம முயற்சியை எப்படி நம்ம கண்டினியூ பண்ண முடியும், திறமைகள் எப்படி வளர்த்துக்கிறது? சோம்பேறித்தனத்தை வந்து எப்படி வந்து குறைக்கணும்னா, நம்ம சாப்பிட்ற உணவு, ஏன்னா உணவு தான் 90% பிரச்சனைக்கு காரணம். அதில் மிக முக்கியமான சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் வயிறு முட்டை நம்ம சாப்பிட்றது. என்ன உணவை சாப்பிட்ணுன்னா, எது ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகுதோ அந்த உணவுகளை சாப்பிடணும். அப்போ எது ஈஸியாக செரிமானமாகக்கூடியது பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸு, கீரைகள், காய்கறிகள், இதெல்லாம் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள். இந்த உணவுகளை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோன்னா சோம்பேறித்தனம் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல விலக ஆரம்பிக்கும். அசைவ உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா என்ன உணவு சாப்பிட்றோமோ அந்த எண்ணங்கள் தான் நமக்கு அதிகமாக வரும். அப்போது இந்த மாதிரி சாத்விக உணவை நம்ம சாப்பிட்டோன்னா சோம்பேறித்தனம் படிப்படியாக குறையாது. இல்லை, உணவில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கா, இந்த உணவு சாப்பிட்டா தான் இப்படி இது மாதிரி? ஆமாம், என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம எண்ணங்களாக வரும். இது வந்து முன்னோர்கள் வகுத்த சித்தாந்தமே இதுதான். உணவுகளை மூன்றாக பிரிப்பாங்க, தாமச உணவு, சாத்விக உணவு, ராஜச உணவு. இது எல்லாமே என்னென்னா எண்ணங்கள் அடிப்படையாக வச்சு தான். உணவு தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. உணவை வந்து கரெக்டாக நம்ம மாற்ற ஆரம்பித்தாவே நம்ம எண்ணங்கள் மாறும், அந்த சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு விலகும். இந்த சோம்பேறித்தனம் விலகுவதை எப்படி நம்ம இது பண்ணணும்னா, காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த காலையில் அந்த சூரியன் உதயத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் வந்து உறக்கத்துலேருந்து எழுந்த ஆரம்பித்தாவே சோம்பேறித்தனம் மெல்ல மெல்ல விலகிடும். அதை மட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு வந்தால் மூளை வந்து சுறுசுறுப்படையும். நீங்கள் ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறது, லேட்டாக தூங்க போகிறது, தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி தூக்கம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. யாருமே வந்து நைட்டில் ஒரு 10 மணிக்கு தூங்க போகிறதே கிடையாது. செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாம் 12 மணி 1 மணி ஆகுது. அப்படி தூங்கும் அந்த நேரங்கள் வந்து தவறும்போது மூளையோட ஆற்றலத்தில் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது கரெக்டான நேரத்துக்கு படுக்க போகணும், கரெக்டான நேரத்துக்கு எழுந்துக்கணும். இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் ஃபாலோ பண்ணாவே இந்த சோம்பேறித்தன பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியே வர முடியும். இப்போது சாதிச்ச நிறைய பேர் நம்ம எடுத்தோம்னா, அவங்க வந்து அசைவ உணவு சாப்பிட்டவங்க தான் அப்படி நம்ம எடுக்க முடியாதுல்ல. அவங்க சைவம் சாப்பிட்டும் இருப்பாங்க, அசைவம் சாப்பிட்டும் இருப்பாங்க. அது அதில் வந்து ஒரு வெற்றியில் வெற்றிக்கு மிக முக்கிய உணவு தான் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதை எப்படி எடுத்துக்கிறது? ஆமாம், ஏன்னா நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் வந்து நம்ம எண்ணங்களாக வரும். இதுதான் வந்து பழங்கால சித்தாந்தம். இதுதான் பல இலக்கியங்கள்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த மாதிரி உணவுகள் வந்து ரொம்ப அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இந்த சாத்விக உணவு, சைவ உணவு அதிகமாக எடுக்கும்போது மனம் வந்து அமைதியாக இருக்கும், பொறுமையாக இருக்கும், விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அசைவ உணவை சாப்பிடும்போது ஆக்ரோஷமான உணவுகள் அதிகமாக இருக்கும், கொந்தளிப்புகள் அதிகமாக இருக்கும், கோபம் வந்து அதிகமாக வெளிப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அசைவ உணவை சாப்பிட்றவங்களுக்கு. ஏன்னா நான் அசைவ உணவு சாப்பிட்டு அப்புறம் சைவ உணவுக்கு மாறும்போது எனக்கு ஏற்பட்ட மாற்றமும் அதுதான் இருந்துச்சு. ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அசைவ உணவுகள் வந்து மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தும், சைவ உணவு வந்து மலச்சிக்கலை வந்து அதிகமாக ஏற்படுத்தாது. மலச்சிக்கல் இருந்தாவே மலச்சிக்கல்னு வாங்க. ஸோ மலச்சிக்கலுமோ மனசு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகும், எரிச்சல் அடையும். மலச்சிக்கல் வந்து இல்லாமல் போகும்போது மனசு வந்து உற்சாகம் அடையும். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக செய்வோம், சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்வோம், அதிக நாள் வந்து அந்த முயற்சியோடு நம்ம செய்வோம். இப்போது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பிரச்சனை வருதுன்னா அந்த விஷயத்தையே எழுத்து மூடுறோம். அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு இந்த முயற்சியை எப்படி சார் நம்ம கொண்டு போய் சேர்க்குறது? ஆமாம், ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வந்து வரவேற்கணும். இப்போ வந்து ஒரு படத்துக்கு போகிறீங்க, அந்த படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி காட்சிகள் வந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு போர் அடிச்சிடும், சளிப்படைஞ்சிடும். இதுக்கப்புறம் இந்த சீன் தான் வரப்போகுது, இந்த சீன் தான், இந்த கிளைமேக்ஸ் தான், எல்லாமே முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த படம் வந்து சுவாரஸ்யமே இருக்காது. அதே போல் தான் லைஃப்லையும் எதிர்பார்க்காத நிறைய பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கும் போது தான் அந்த விஷயத்துலேருந்து எப்படி நம்ம மேலே வர்றது அப்படின்னு நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வந்து பக்குவப்படுத்துறதுக்காக வருது. ஸோ அந்த பிரச்சனையை பார்த்து ஓட முடியாது. நீங்கள் ஓடுனீங்கன்னா அந்த பிரச்சனை வேற எங்கேயாவது வரும். சொல்லுவாங்களே, நாய் வந்து யாரை துரத்தும்? ஓடுறவனை தான் துரத்தும். அதை அந்த நாய் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டோம்னா அதை நம்ம எதிர்த்தோமோ நாய் ஓடி போயிடும். பிரச்சனைகளும் அப்படி தான்,
நம்ம வந்து எதிர்க்காத வரைக்கும் தான் அந்த பிரச்சனை நமக்கு பெருசாக இருக்கும். நம்ம எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம், அதை நின்று ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அந்த ஒரு தைரியம் நமக்கு இருந்தாவே பிரச்சனைகளை வந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வர முடியும். வெற்றியை நோக்கி நம்மளோட வாழ்க்கை எப்படி சார் நகர்த்துறது? ஸோ முதல்ல வந்து நம்ம வெற்றி அடையணுங்கிற எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும். சப்போஸ் வந்து தோத்துட்டா என்ன பண்ணுறது, இந்த வருஷம் வந்து சரியாக வரலன்னா என்ன பண்ணுறது, அப்படி நெகட்டிவாக அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கோ அந்த விஷயத்தை நல்லா செய்யணும். இப்போது ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனோட வேலை என்ன, நல்லா படிக்கணும். அதை மட்டும் அவன் நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நல்ல மார்க் வாங்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் மேன்ஸ் என்ன பண்ணணும், அவனோட தொழிலை வந்து கருத்தும் கரெக்டாக பண்ணணும். எப்படி அந்த விஷயத்தை வந்து டெவலப் பண்ணணும், எப்படி அதை பிரான்ச்சை ஓப்பன் பண்ணணும், அதில் அவன் கவனம் செலுத்தினாவே போதும், அவனோட தொழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க தன்னோட வேலையை வந்து கவனமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும், மற்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இல்லை மற்றவங்களுக்காக வேலை பார்க்குறது அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு வெற்றி வந்து நீங்கள் தேடி போக வேணால், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்தீங்க சார். முயற்சினா என்ன, அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போக முடியும், மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்ட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. எங்களோடு இணைந்திருக்கும் அனைத்து TN மீடியா நேயர்களுக்கும் நன்றி.